நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது லாவண்யா ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய உயிரின் உறவே பகுதி 12. வீடு முழுவதும் ஆட்கள் நிறைந்திருந்தார்கள். பார்வதிக்கு ஆனந்தமாக இருந்தது. பார்வதியும் ஒரே மகள் என்பதால் அவள் வீட்டிலிருந்து பெற்றோருக்கு பின் யாரும் வருவதில்லை. அடிக்கடி வருவது வேதவல்லி குடும்பம் மட்டும்தான். வந்தாலும் அவள் எப்போதும் சிவநாதனிடமும் இல்லை என்றால் துளசியம்மாளிடமும் தான் அதிக நேரம் இருப்பாள். கீர்த்தியும் சத்யனும் இல்லை, அருணுடன் சென்று விடுவாள். இன்று சாந்தா சுமதி இருவரும் கதைகள் பேசிக்கொண்டு எல்லா வேலைகளையும் பகிர்ந்து கொள்வது ஆனந்தமாக இருந்தது. வீட்டில் அதிகம் கூட்டம் சேர்ந்தால் சமையலறையில் வேலை அதிகமாக இருக்கும். எப்போதும் பணிப்பெண்ணுடன் தனியே நின்றுதான் பார்வதி செய்ய வேண்டும். முதல் முறை வந்திருந்தாலும் சுமதி, நான் காயில நறுக்கிறேன் என்று வருகிறாள். புதுமையாக செய்யும் மாங்காய் போட்டு அரைத்து ஒரு மோர்குழம்பு செய்தாள். அரவிந்த் அனிதாவின் கதைகளை பகிர்ந்தவாறே சமைக்கிறாள். சாந்தாவும் உடன் நின்று உதவுகிறாள். அவ்வப்பொழுது நித்யா வந்து, நான் எல்லாருக்கும் ஜூஸ் போடுறேன் என்று ஏதாவது உருட்டுகிறாள். ஏற்றுமதி வேலைகளை பார்க்க எப்போதும் சென்றுவிடும் சிவநாதன், செல்வம் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து படம் பார்க்கிறார்கள். துளசியம்மாள் இன்று சமையலறையில் மற்ற பெண்களுடன் சேர்ந்து கதை பேசினார். திருவிழா சமயம் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகமாகும் இருக்கும் என்று முன்தினமே ஒருமுறை எல்லோரும் சென்று வந்தனர். துளசியம்மாள் தவிர எல்லோரும் நெரிசல் அதிகமாக இருக்க அடுத்த நாள் யாரும் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தனர். திருவிழாவிற்கு எடுத்து வந்த ஆடைகளை சாந்தா கொடுக்கவும் பார்வதியும் அவள் எடுத்த ஆடைகளை அனைவருக்கும் கொடுத்தாள். வேதவல்லி வராதது குறித்து சாந்தா கேட்டாள். சிவநாதன் தன் மாப்பிள்ளைக்கு வேலை வெளியூர் சென்றிருக்கிறார் என்று கூறிவிட்டார். ஒருவேளை அவர் வர தாமதமாயிருக்கும் என்றும் கூறினார். இரவு உணவை எல்லோரும் முடித்த பின்னரே அருணும் அரவிந்தும் வந்தனர். அவர்கள் வந்ததும் சிறுவர் அணி பெரியவர் அணி என்று இரண்டு பிரிவாக பிரிந்தனர். எப்போதும் நான் தான் கடைக்குட்டின்னு எல்லாரும் என்னையே ஒரு வழி செய்வாங்க. எனக்கு கிடைச்ச அடிமை இந்த அனிதா. நான் சொல்றதையெல்லாம் அப்படியே செய்றா, எனக்கு நோட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறா என்றான் அருண். இவளா, இவருக்கா நோட்டையே நான் தானே வரைவேன், இவ எப்படி உனக்கு உதவுனா என்றான் அருண். எப்பையும் நான் வரைகிறது மோசமாக இருக்கும், அதனால உன்னை கேட்பேன். இங்கே சத்யா அண்ணா வரைகிறது என்னை விட மோசம் என்றாள் அனிதா. நேற்று வரைக்கும் ஊமை கொட்டா மாதிரி இருந்த, இப்போ பாரு வாய என்றான் சத்யன். அதெல்லாம் அப்படித்தான், அண்ணன் தங்க இருக்கிற தைரியம் என்றாள் அனிதா. அப்படியா, அவங்க போனது உனக்கு இருக்கு, அடுத்த செமஸ்டர் நோட்ஸ் எல்லாம் எழுத வைக்கிறேன் இரு, நானும் அவங்களோட சென்னைக்கு போயிடுவனே என்றாள் அனிதா. அந்த பயம் இருக்கட்டும், அது சரி. சென்னையில் எப்படி, இவங்க எல்லாரும் உங்ககிட்ட தான் எல்லாரும் வேலை வாங்குவாங்களா? நாங்கள் எல்லாரும் தலைகீழ், எங்களுக்கு எங்கள் அக்கா தான் எல்லா வேலையும் செய்வா. என் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கூட அக்கா தான் வரைஞ்சி தருவா என்றான் அரவிந்த். அப்படின்னா எனக்கும் அந்த சலுகை கிடைக்கும் தானே என்றான் சத்யன். மொத்தத்தில் உன் வேலையை நீ செய்கிற எண்ணம் உனக்கு இல்லை, அப்படிதானே என்றான் அரவிந்த். உங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், உங்கள் ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறதுக்கு உங்கள் அக்கா இருக்கா, எனக்கும் இருக்கானே ஒரு அண்ணன். முதல்ல பெரியவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க அருண் சிறுவரனுக்கு தாமதமாக வர்றான். சத்யனின் பின் கழுத்தை பற்றி கொண்டான். என்னை பற்றி என்னடா புகார் சொல்லிகிட்டு இருக்க? உன்னை பற்றியா புகாரா? பெருமை அளவா சொல்லிட்டு இருந்தேன் என்றான் சத்யன். எனக்கு வேறு மாதிரி கேட்டுச்சே. இல்லவே இல்லை, நீ வேணா இவங்ககிட்ட கேட்டுப்பாரு என்று மற்றவர்களையும் துணைக்கு அழைத்தான். சரி, நீங்க பேசுங்க, எனக்கு தூக்கம் வருது என்று எழுந்து சென்றார் நித்யா. அருண்முகம் இறுகியது. அரவிந்த் சொன்னது சரிதான். நித்யா இன்னும் அவனை மன்னிக்கவில்லை, அதுவும் அவன் அவ்வளவு இறங்கி வந்தும். மறுநாள் காலை எழுந்ததும் டாமியுடன் விளையாடியபடி நடந்து கொண்டிருந்தான் அருண். அனிதா பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது டாமி. அப்பொழுது நித்யா அங்கே வர டாமி நாலு கால் பாய்ச்சலில் அவளிடம் செல்ல அலறினாள் நித்யா. நாயை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள். தூரத்திலிருந்து பார்த்த அருண் நித்யாவின் பயத்தை கண்டுகொண்டான். டாமி கம் ஹியர் என்றதும் அவனை நோக்கி சென்றது. அனிதா சிரித்தபடி அருகில் வர, அக்கா டாமி ஒண்ணுமே செய்யாது, நீ ஏன் இப்படி பயப்படுற, அதையே அவுத்து விட்ட என்று அனிதாவிடம் சீறினாள் நித்யா. நான் இல்லை, அண்ணன் தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு என்றாள். அருணும் அருகில் வந்தான். உனக்கு பயம்னு எனக்கு தெரியாது,
பரவாயில்ல என்று உள்ளே செல்ல அங்கே சிவநாதனும் வந்து, அடடா நானும் சொல்ல மறந்துட்டேன், நித்யா போன தடவை வந்தப்பவே பயந்துட்டா, அதனால தான் காலையில் நான் கார் ஷெட் பக்கமாக கட்டி வச்சேன் என்றார். சாரி நித்யா என்றான் அருண். இட்ஸ் ஓகே விடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். காலை உணவுக்கு வேதவள்ளி குடும்பத்துடன் வந்திருந்தாள். வந்ததும் கீர்த்திக்காக எடுத்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்து அனிதாவிடம் போட்டுக்க சொன்னார். அனிதா சென்று எடுத்து வந்து நீட்டினாள். எனக்கு எதுக்கு என்றால் கீர்த்தி சலிப்பாக. பார்வதி, அத்தை உனக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கோ என்றாள். வாங்கியவள் பிரித்து கூட பாராமல் அப்படியே வைத்தாள். சாந்தாவின் மனம் வாடினாலும் காட்டிக்கொள்ளவில்லை. அனிதாவின் முகம் மாறியதை நித்யா கவனித்து விட்டாள். அதுவும் அவர்கள் வந்த பின் அனிதா கலகலப்பு முற்றிலும் மாறியது. வேதவள்ளியின் கணவன் உணவை முடித்து கொண்டு கிளம்பிவிட்டார். அவர் யாரிடமும் சரியாய் பேசவில்லை. வீட்டில் இருப்பவர்களுடனும் சரி, புதிதாக வந்தவர்களிடமும் சரி, உணவு கூட முதல் ஆளாக யாருடனும் சேராமல் தனியாக சாப்பிட்டு முடித்தார். அவரின் ஆதிக்கம் புரிந்து செல்வம் வீட்டார் யாரும் அவர் இருக்கும் இடம் பக்கம் கூட வரவில்லை. அதன் பின் எல்லோரும் பண்ணை தோட்டம் என்று கூட்டி சொல்லலாம் என்று சிவநாதன் சொன்னார். மதிய நேரம் வெயில் தாக்கம் இருக்கும் என்று மாலையில் செல்லலாம் என்றாள் பார்வதி. வேதவள்ளியின் வருகை எல்லோரின் கலகலப்பையும் குறைத்தது. அப்படியே வெளியே சென்று வருவதாக செல்வம் சொல்லவும் சிவநாதனும் உடன் சென்றார். துளசியம்மாள் சுமதியிடம் ஏதோ பேசி கொண்டிருக்க வேதவள்ளி மெதுவாக தோட்டத்தின் பக்கம் சென்றாள். அவளை பின்தொடர்ந்த பார்வதி, நீ செய்யறது சரியில்லை, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா இருப்ப, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டியா? அண்ணி, நீங்கள் நேற்று நைட்டு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். கீர்த்தி அப்பாவுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை, அவர் சாப்பிடக்கூட பிடிக்காம சாப்பிட்டு போறாரு. இவனும் இவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல எங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? ஏதோ உங்கள் முகத்துக்காக வந்தேன் என்றாள். எல்லாரும் பழச மறந்து இருக்கிறப்ப நீ மட்டும் பேசுறது சரியில்லை. பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? அவ பிள்ளைங்கிற ஒரு காரணம் போதாதா? நடந்ததை நீங்கள் மறக்கலாம், என்னால் முடியாது. என்னை வற்புறுத்துனீங்கன்னா நான் இப்பயே கிளம்பிடுவேன். சரி சரி, நீ எங்கேயும் போக வேண்டாம், உன் இஷ்டம் போல இரு. காலையில் இருந்து அவள் செல்லை பார்க்கவில்லை என்று அதை எடுக்க அறைக்கு வந்த நித்யா இந்த பேச்சை முழுவதும் கேட்டாள். அவளுடன் வந்த அனிதாவும், அந்த அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை, நம்ம யாரையுமே பிடிக்கல. நித்யாவுக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. ஒரு நீண்ட பெருமூச்சை எடுத்துவிட்டு, பார் அனிதா, நம்ம ஒன்றும் அந்த அத்தை வீட்டுக்கு வரல, உன் சித்தப்பா வீட்டில் இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க அதுதான் நமக்கு முக்கியம். மற்றபடி நீ எதுவும் கவலைப்படாத என்றாள் நித்யா. அனிதா மீண்டும் தொடரும் முன் சத்யன் வந்தான். இங்கே என்ன செய்கிறீங்க ரெண்டு பேரும்? ஹோம் தியேட்டரில் படம் பார்க்கலாம், வாங்க என்று கூறினான். இதோ என்று அனிதாவையும் இழுத்து கொண்டு சென்றாள் நித்யா. ஒரு ஆங்கில படம் எடுத்து வைத்திருந்தார்கள். தொடர் கொலைகளை கண்டுபிடிக்கும் ஒரு துப்பறியும் படம். சற்றே வன்முறை அதிகமாக இருந்தது. அனிதாவுக்கும் நித்யாவுக்கும் பார்க்கவே பிடிக்கவில்லை. அருண் இருவரையும் கவனித்துவிட்டு இந்த படம் வேண்டாம் என்று வேறு படத்தை தேர்வு செய்தான். அது கீர்த்திக்கு பிடிக்கவில்லை. செம்ம போரு, இந்த படம் பிடிக்கவே இல்லை, மொதல் படத்தை போடுங்க என்று அருணிடம் கேட்டாள். அனிதா அந்த படம் பார்ப்பதற்கு ஏற்றதல்ல, இது நல்ல ஜோவியலான படம் என்றான். இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், எனக்கு வேண்டாம் என்று எழுந்து சென்றாள். அவ போனா போட்டோம், நம்ம பார்க்கலாம், எனக்கு இந்த படம் தான் பிடிச்சிருக்கு என்றான் சத்யன். கீர்த்தியின் காதில் அது விழுந்தது. கொறிக்க ஏதும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் சத்யன். இதோ நான் எடுத்துட்டு வரேன் என்று நித்யா எழுந்து சென்றாள். படம் போயிடும் என்று சத்யன் சொல்ல, பேர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் என்று சொல்லியபடியே கீழே சென்றாள். அம்மாவும் இரண்டு அத்தைகளும் துளசியம்மாள் அறையில் பேசி கொண்டிருந்தனர். மெதுவாக சென்று சமையல் அறையில் இருந்த தீனிகளை தட்டில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அருகில் பேச்சு குரல் கேட்டது. சமையல் அறைக்கு அருகில் இருந்த அறை வேதவள்ளியுடையது என்று பார்வதி சொல்லியிருக்கிறாள். அருகிலேயே வீடு இருந்தாலும் வேதவள்ளியின் கணவன் ராஜன் வெளியூர் செல்லும் நேரங்களில் அவள் அந்த அறையில் தங்குவது வழக்கம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. இது வேதவள்ளியின் குரல். எனக்கு புரியல, நேத்து வந்தவங்களுக்காக நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க. இந்த வீட்டில் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதுவும் என்னை விட அந்த அனிதா முக்கியமா போயிட்டாளா? அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, அவளுக்கு பிடிச்ச படம், இந்த சத்தியன் கூட அவ பக்கம் போயிட்டான் என்றாள் கீர்த்தி. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுக்க வந்திருக்குதுங்க.
இந்த பார்வதி அன்னைக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. முதல்ல இந்த அண்ணன்ட்ட தெளிவாக பேசணும், வருங்கால மருமக இவ இவ்வளவு விட உனக்கு அவங்க முக்கியமான்னு. அவர்களுடன் உறவு கொண்டாடி நமக்குள்ள விரிசல் வந்துடும் போலையே. சத்தமின்றி தீனியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள் நித்யா. அவளுக்காக படத்தை நிறுத்தி வைத்திருந்து காத்திருந்தார்கள். அவள் சென்றதும் எல்லோரும் படத்தை பார்த்தார்கள். நித்யாவின் மனதில் ஏதோ ஒரு வழி. பல நாட்களுக்கு பின் தன் புகுந்த வீட்டில் ஒரு புதிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சாந்தா அத்தை மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவர்கள் வருகையால் இங்கே குழப்பம் என்றால் அவளால் ஏற்கவே முடியவில்லை. படத்தில் அவள் கவனம் செல்லவே இல்லை. எல்லோரும் சிரிக்கும் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தாள். அரவிந்த் தான் கேட்டான், என்ன செமினார் கிளாஸா பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இருளில் அவளின் முகவாட்டம் அரவிந்துக்கு தெரிந்தது. என்ன, உடம்பு சரியில்லையா என்றான். லேசா தலைவலிக்குது அரவிந்த், அதிக சத்தமாக இருக்குல்ல அதனாலேயா இருக்கும். சத்யனிடம் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வை என்றான் அரவிந்த். படத்தை இப்படி பார்த்தாதான் நல்லாயிருக்கும் என்றான் சத்யன். நித்திக்கு தலைவலிக்குதான், கொஞ்சம் குறைச்சி வை. வீட்டில் திரையரங்கு போல் அமைத்து சத்தம் வெளியே கேட்காத வண்ணம் சவுண்ட் ப்ரூஃப் செய்திருந்தார்கள். அருண் தான் இந்த ஏற்பாடை செய்திருந்தான். தலைவலி என்றதும் சத்தத்தை குறைத்தான் சத்யன். அதற்குள் யாரோ கதவை தட்டினார்கள். பார்வதிதான். படம் பார்த்தா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதே, எல்லாரும் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். சாப்பிட்டு முடிந்ததும் எல்லோரும் பண்ணைக்கு செல்வதாக திட்டம். ஒரே காரில் எல்லோரும் செல்ல முடியாது என்பதால் இரண்டு கார்களை எடுத்தார்கள். ஒன்று 8 பேர் அமரக்கூடிய கார், மற்றொன்று 5 பேர் செல்லக்கூடியது. பெரிய காரை அருணும் சிறியதாய் சிவநாதனும் ஓட்டினார்கள். எல்லோரும் தோட்டம் சுற்றி கொண்டிருக்க முதலில் பெரியவர்கள் பிறகு பிள்ளைகள் என்று நடந்து கொண்டிருக்க வேதவள்ளி மட்டும் யாருடனும் பேசாமல் தனியே நடந்து கொண்டிருந்தாள். அவளை யாரும் கவனிக்கவும் இல்லை. அன்னையுடன் கீர்த்தியும் செல்ல தொடங்கினாள். வித்யாவுக்கு சங்கடமாக இருந்தது. இப்போது அவளுக்கு நிஜமாகவே தலைவலித்தது. அவள் வேகத்தை வெகுவாக குறைத்து கொண்டாள். அப்பொழுது அருண் அவளிடம் வந்து மாத்திரை வேணுமா என்று கேட்டான். நித்யா சோர்வை கண்டு இப்போதும் தலைவலிக்குதா, மாத்திரை வாங்கிட்டு வரவா என்றான் மீண்டும். அவன் கேட்டது முன்னே சென்ற அனைவருக்கும் கேட்டிருக்காது. இவர்கள் இருவரை பார்த்ததும் அரவிந்த் மட்டும் அருகில் வந்தான். எல்லாருக்கும் அவ பக்கம் கவனம் செலுத்த தொடங்கிட்டாலே இப்படித்தான். எல்லோரும் பார்த்தா இங்கே வந்தால் மகிழ்ச்சியே இல்லாமல் போயிடும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க என்றாள் நித்யா. அவர்கள் எல்லோரும் நம் வீட்டவர் தானே, யாரும் வேற்று மனிதர்கள் இல்லை. இதுவும் ஒன்றும் சுற்றுலா தலம்லாம் கிடையாது, நாளைக்கு கூட வரலாம் என்றான் அருண். அவளுக்காக எல்லோரும் திரும்புவதா? லேசான தலைவலிதானா, சமாளிச்சுக்குவேன். வேகமாக நடக்க தொடங்கினாள் நித்யா. அருண் அரவிந்த் முகத்தை பார்த்தான். அவளை மாத்திரை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அதுக்கு தனி ஏற்பாடே பண்ணணும். சரி விடுங்க, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் என்று கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அருண் அரவிந்த் இருவரையும் காணவில்லை. எங்கே சென்றார்கள் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். எல்லோரும் காருக்கு திரும்ப அருண் ஓட்டி வந்த காரின் பம்பரில் பெரிய ஒடுக்கு. எல்லோர் கண்ணிலும் படும்படி பெரியதாக இருந்தது. முதலில் கேட்டது செல்வநாதன் தான். இதென்ன காரில் ஒடுக்கு, வரும்போது இல்லையே சட்டென்று அருண் சொன்னான். ஒண்ணுமில்லை, நான் தான் கல்லில் இடிச்சிட்டேன் மாமா என்றான். கல்லா, இங்கே அந்த உயரத்தில் கல் எதுவுமே இல்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அதற்குள் சத்யன், ஐயா நீ இடிச்சிட்டியா, இப்போ நானும் நீயும் சமம். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அண்ணாவை பாரு, அண்ணா எப்படி வண்டி ஓட்டுறான் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் என்றான். அதற்குள் சிவநாதன் அவன் பம்பரில் இருந்த ஒடுக்குகளை எடுத்துவிட தயாரித்தார். நீ எதிரில் இருக்கிறப்ப வேனை பார்க்காம வண்டியை விட்டுட்ட என்றார். அப்போது பேச்சு சத்யன் செய்த விபத்தை விசாரிப்பதை பற்றி திரும்பியது. அப்போது யாருக்கும் ஒன்றும் அடிபடவில்லையே என்றார் செல்வநாதன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நின்றுகிட்டு இருக்க வேனில் தான் மோதிட்டான், வண்டிக்கு தான் சேதாரம். ராசி இல்லைன்னே அப்பயே விற்றுட்டோம். சரி எல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், புறப்படுங்க என்றார். இப்போ நான் ஓட்டவா என்றான் சத்யன். இருட்ட தொடங்கிருச்சு, அருண் அண்ணாவே ஓட்டட்டும் என்று பார்வதி எல்லோரையும் கிளப்பிவிட்டாள். இனிவரும் நாட்களில் மதுரையில் அவர்களது நாட்கள் எப்படி கழியப் போகிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.